இயற்கைக்கு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது சீதாப்பழத்தை மூன்று விதமான பறவைகள். ஒன்று கொண்டைக்குருவி, இன்னொன்று கிளி, மூன்றாவது பால்காக்கை என்ற சொல்லக்கூடிய ஒரு பறவை. அரிக்காடை மாம்பழத்தான் குருவி என்று அழைக்கப்படும் ஒரு பறவை. அது காக்கை குடும்பத்தில் உள்ள ஒரு பறவை. இப்போ நீங்கள் பார்க்குறது அரிக்காடை என்னும் பறவை தான். நல்லா எப்பயுமே நான் பார்க்குறேன், எப்பயுமே அந்த சீதா பழம் காய் பழம் வைக்கும்போது எப்பயுமே வந்து சாப்பிட்டு போகும். இது வந்து கொஞ்சம் மனிதர்களை ஆளுங்களை பார்த்தாவே ஓட ஆரம்பிச்சிடும். ஆனால் எப்பயுமே விரும்பி சாப்பிடும் இந்த பழத்தை, சீதா பழத்தை விரும்பி சாப்பிடும். பறக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பறவை கத்தும்போது கே கேன்னு கத்தும், ஆனால் அது இன்னும் நல்லா பாடும்போது இந்த கோகிலான்ற மாதிரி பாடும். அந்த வார்த்தைகளை நம்ம அந்த பறவையினுடைய சத்தத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது கோகிலான்ற மாதிரி சொல்லும் போய் பாடும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது எப்பயுமே அது மாதிரி கேட்க முடியாது. பெரும்பாலும் காக்கா மாதிரி கேன்னு கத்தும். ஆனால் அந்தளவுக்கு அது பாடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கிளி. கிளி நான் கொய்யாக்காய் சாப்பிட்டு தான் பார்த்துருக்கேன். இந்த சீதாப்பழத்தை சாப்பிடும்போது இப்போ தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுது. இது கொய்யா மரத்து பக்கத்தில் தான் இந்த சீதாம்பழ மரமும் இருக்குது. எப்பயுமே நான் பார்க்கல, இதுதான் முத முறையாக பார்க்குறேன். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த மூன்று விதமான பறவைகளும் சாப்பிடுது. ஆனால் மனிதர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த கிருமி அதுக்கு போயிடும். அதாவது ஒரு மனிதன் சாப்பிடும்போதே ஒரு அண்ணன் தம்பியோ சாப்பிடும்போது அந்த உறவு முறையில் சாப்பிடும்போது எச்ச அப்படின்வாங்க. அதாவது அவங்க எச்சில் இவங்க வாய்க்கு போனால் அவங்க வந்து கிருமி தாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து வெவ்வேறு வகையான பறவை இனம். ஒன்று வந்து முழுக்க முழுக்க அசைவம் தான் சாப்பிடும், அதாவது உயிர்களை கொன்று சாப்பிடும், தாவர வகையில் பல வகையை சாப்பிடும். இந்த அரிக்காடைன்றது வந்து பல வகையும் சாப்பிடும், ஒரு சில உயிர்களை பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கிளி வந்து முழுக்க முழுக்க பழம் தான் சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். பூச்சி எதனா சாப்பிடுமா இது வரைக்கும் நான் கேள்விப்படலை. இதை கிளியை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அப்போ போடும்போது இந்த கிளியை பற்றி முழுமையான தகவலாக போடுறேன். ஒரு குரங்களோ நாய்களோ இருந்தால் சண்டையிடும் ஒன்றுக்கு ஒன்று. இந்த பறவைகள் வந்து ஒன்று சாப்பிட்டு போன பிறகு இன்னொன்று வந்து சாப்பிடுது. நான் ஒரே இடத்துலேருந்து தான் இந்த காட்சிகளை பதிவு செஞ்சேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஒரு கொய்யா மரத்தில் போச்சுன்னா மேலேருந்து கீழே இறங்கி வந்து பொறுமையாக தலைகையே சாப்பிடும். பெரும்பாலும் தலையே தான் சாப்பிடும் கிளிகள்லாம். ஒரு சாய்வான பகுதியில் இருந்து சாப்பிடும். ரொம்ப நல்லா ரசித்து சாப்பிடும் இந்த கிளிகளை பொறுத்த வரைக்கும். மற்ற பறவைகள் வேக வேகமாக சாப்பிடும், இது நல்லா ஒரு கையில் பிடிச்சிக்கின்னு ரொம்ப பொறுமையாக சாப்பிடும். கிளிகள் வந்து அந்த கொய்யா செடியை வந்து பரவறதுக்கு மிக மிக முக்கியமானது. அது எடுத்துகிட்டு போயிட்டு பறந்துக்கிட்டே எடுத்துகிட்டு போவோம், கீழே விழுந்துடும். அந்த இடத்துல அந்த விதைகள் வந்து முளைச்சி செடியாக மாறும். இதனுடைய எச்சங்கள் மூலியமாகவும் கழிவுகள் மூலியமாகவும் இந்த விதை வந்து வீந்து முளைக்கும், ரொம்ப சிறப்பாக வரும். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக நன்றி, வணக்கம். மேலும் பல பறவைகளுடைய வீடியோக்கள் வெளியிடப்படும், நீங்கள் பாருங்கள். அடுத்த வீடியோவில் மாங்குயில் என்ற பறவையை பற்றி போட போகிறேன். அது ரொம்ப பார்க்கறதுக்கு மிக அழகாகவும் இருக்கும். அந்த பாடுற குரலும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம மனிதர்கள் கண்ணுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. ரொம்ப அரிய பறவை.